அன்னூர் ஐ ஹாஸ்பிட்டல் கண்புரை சிகிச்சையில் 20 வருட அனுபவம் நிறைந்த கண் மருத்துவர்களால் சிகிச்சை செய்கிறோம். உயர்தர மருத்துவ உபகரணங்களை கொண்டே கண்புரை சிகிச்சை செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 20,000 மேற்பட்ட வெற்றிகரமான கண்புரை சிகிச்சை செய்த முன்னணி மருத்துவமனை. மேலும் 2 கண்களுக்கும் ஒரே நேரத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்வதில் தனிச்சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை அன்னூர் ஐ ஹாஸ்பிட்டல். அதிரடி நாயகன் அண்ணாமலைக்கும் மண்டகசாயம் மாரிதாசுக்கும் கடுமையான சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் ஒரே ஒரு வீடியோ போட்டு அங்கே தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய அந்த வார் ரூம் ரகசியத்தையும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களையும் சும்மா தெரிக்க விட்டா போல. கேள்வி பாஜக எழுப்ப வேண்டிய நேரம் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வாரும் என்ன குணாதிசத்தோட இயங்குது அப்படின்னு பார்க்கும்போதுதான் பல நேரங்களில் நமக்கே சந்தேகங்கள் உருவாக இருக்குது. என்ன சந்தேகம்ன்றத வலுவா சொல்றேன். இதை பத்தி என்ன விமர்சனம் வந்தாலும் அப்படி எனக்கு கவலை கிடையாது. ஆனா விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சிங்கம் தலை இறங்கிருச்சு. அதாவது கேடி ராகவன், திருச்சி சூர்யா, டெய்சி, இப்ப காயத்ரி ரோகிராம், இது மாதிரி பல பேரோட விஷயங்கள் வந்து அங்க பாஜகவில் இருக்கக்கூடிய வார் ரூம் மூலியமா தான் நடக்குது. இந்த மாதிரி முக்கியமான நபர்களை வந்து அவங்க சம்பந்தமான வீடியோக்கள் எடுத்து அது மூலியமா அவங்க மிரட்டப்பட்டு இனி அவங்க கட்சியில இருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிரட்டல் வேலையை வந்து அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நக்கீரன் மாதிரியான பல பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு. நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள், பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி பல பேர் அது மாதிரி சம்பந்தமான செய்திகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி மேலே போய் மாரிதாசே அது சம்பந்தமான வீடியோ போட்டு வார் ரூம் விஷயத்தில் அங்கே என்னென்ன நடக்குது, எது மாதிரியான மிரட்டல் நடவடிக்கைகள் அங்கே நடக்குது, அங்கே எந்த மாதிரியான அசிங்கங்கள் நடக்குதுன்னு சொல்லி மாரிதாசே அதை பற்றி வீடியோ போட்டாப்புல. வார் ரூமால் உருவாகக்கூடிய சச்சரவு இருக்கு பாருங்க, அது எப்படி ஆனது, அது எப்படி தன்மை உடையது. இல்ல நம்மள எவ்வளவு கேள்வி கேட்க யாரும் கிடையாது. நான் சொல்றதா நியாயம், நான் செய்யறதா சட்டம்னு போய்கிருந்தா இந்த வாரமே குடிய தோணும் நான் சொல்றேன். அதே மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபேக் ஐடிகள் மூலமா எப்படி எல்லாம் மிரட்டப்படுறாங்க அப்படின்றத பத்தியும் மண்டகசாய மாரிதாஸ் பேசினாரு. திமுக விட்டுருங்க, எதிர்கட்சியை விட்டுருங்க, கட்சிக்குள்ள எவனா ஒருத்தர் பேசினா வச்சுங்க அவனை காலி பண்ற அளவுக்கு மேல போய் இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் அவங்க மீது 1008 கருத்து வேறுபடுக்கலாம், ஆனா அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு 1000 போலி ஐடியா வச்சுக்கிட்டு அவங்க மேல ஒரு அசிங்கமான கருத்தை பரப்பணும்னு வச்சுக்கவே அவங்க அடங்கிடுவாங்கன்ற நினப்பு இருக்கு பாருங்க. அது கீழ்த்தரமான எண்ணம். கீழ்த்தரமான எண்ணமா, யாராவது எதிர்த்து பேசினா அவங்கள வந்து 1000 ஃபேக் ஐடிகள் வச்சு அது மூலியமா மிரட்டக்கூடிய வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்குதான். இப்ப புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சா இந்த அண்ணாமலை ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா அதுக்கு 1000 கணக்கில் லைக்லாம் எப்படி வருது, அதுக்கு 1000 கணக்கில் கமெண்ட் எப்படி வருது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் ஸ்டைலே நம்ம சொல்லலாம். அதாவது போன வாரம் நக்கீரன்ல வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வார் ரூம் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து இதுக்காகவே வந்து ஒரு டீம் உருவாக்குறாங்க, பல இடங்களில் ஆஃபீஸ் வச்சு அதில் வந்து ஒரு ஆஃபீஸில் 80 பேருக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அவங்க எல்லாருமே வேலைக்கு வச்சு அவங்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுத்து அண்ணாமலை புகழ்ந்து பேசுறது, அண்ணாமலைக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அவங்கள திட்டி எழுதுறது இப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து ஆஃபீஸ் வச்சு செயல்படுத்துகிறாங்க. இந்த ஆஃபீஸோட இடங்கள்லாம் யாருன்னு பார்த்தா முக்கியமான இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்த ஒருத்தவங்க, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்லி பல பேருடைய முக்கியமான இடங்களில் தான் இந்த ஆஃபீஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விவரங்கள் விவரமாகவே நக்கீரனில் எழுதியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல்கள் வந்து பாஜகவுக்குடைய பாஜகவை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கும் பாஜகவை எதிர்த்து யாராவது பேசினா அவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறதுக்காகவும் அவங்களுக்கு மாதம் அந்த யூடியூப் சேனல்களுக்கு 3 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, இப்படி கோடிக்கணக்கில் அண்ணாமலை செலவு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நக்கீரனில் போன வாரம் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. அப்போ இதை பார்க்கும்போது இப்போ இவர் மாரிதாஸ் இப்போ சொல்கிறது பார்க்கும்போது இந்த மாதிரி 1000 ஃபேக் ஐடிகளை வச்சு இவங்களுக்கு யாராவது எதிராக வந்தால் அவங்கள திட்டுறதுக்கான வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் சொல்கிறத பார்க்கும்போது அப்போ நக்கீரன் எழுதப்பட்ட அந்த விஷயன்றது உண்மைதானோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாகுது. அடுத்து பாஜகவில் நடக்கக்கூடிய அந்த ஹனி ட்ராப் விஷயங்கள், அதாவது ஒரு பெண்ணை வச்சு ஒரு ஆபாச வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு மிரட்டக்கூடிய அந்த விஷயங்கள், இது மாதிரியான அந்த ஹனி ட்ராப் விஷயங்கள் இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றா போல. ஹனி ட்ராப்னு சொல்றாங்களே பேசுறாங்களே அது உண்மையு அப்பவே நான் உணர்ந்தேன். ஏன் ஹனி ட்ராப்னு சொல்றாங்களே பேசுறாங்களே அது உண்மையு அப்பவே நான் உணர்ந்தேன். ஏன் கேடி ராவன் அவர்கள் திட்டமிட்டே தான் அந்த ஹனி ட்ராப்ல மாட்ட வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த லேடி வெளியே வரவே இல்லை. பொதுவாகவே ஹனி ட்ராப் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு நாடு இருக்குன்னா அதோட எதிரி நாடு இருக்கு, அந்த எதிரி நாட்டோட ராணுவ ரகசியங்கள் நமக்கு தேவை அப்படின்னா, அப்போ இந்த ஹனி ட்ராப் பெண்களை வச்சு இந்த மாதிரி ஆபாசமான வீடியோ எடுத்து இது மாதிரியான ஹனி ட்ராப் விஷயங்கள் செய்வாங்க. இப்ப சமீபத்தில் கூட பாஜக எம்பி வருண்காந்தி அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணோட விஷயத்துல ஹனி ட்ராப் விஷயத்துல மாட்டி நம்மளோட நம்ம நாட்டோட ரகசியத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு சர்ச்சையெல்லாம் ஒன்று உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ணுவாங்க, இல்ல சில கட்சிகள் செய்வாங்க, ஒரு சில கட்சி இன்னொரு எதிர்கட்சியை வந்து நம்ம வீழ்த்தணும் அவங்கள நம்ம இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத பார்த்துருப்போம். ஆனா உலகத்திலேயே சொந்த கட்சிக்காரனை காலி பண்றதுக்கு சொந்த கட்சிக்காரங்களே வீடியோ எடுத்து அதை வச்சு ஒரு ஆப்போசிட் வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டக்கூடிய ஹனி ட்ராப், சொந்த கட்சிக்குள்ளேயே ஹனி ட்ராப் பண்ணக்கூடிய ஒரே கட்சி நம்ம தாமரை கட்சி தான். அந்த வகையில வந்து அவங்க எல்லாருக்குமே நம்ம பெரிய கரகோஷத்தை நம்ம எழுப்பலாம். இதுல எனக்கு என்ன ஒன்னு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க, இவங்கள வந்து பெண்களை வச்சு இப்படி ஒரு வீடியோ எடுத்தா இவங்க பெண்கள் விஷயத்துல ஈஸியா உளுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டா கணிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கம் மாண்பு அப்படின்ற விஷயத்துல எங்க ஆளுங்க உண்மையில வேற லெவல் தான். அப்புறம் மாரிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரியான வீடியோக்கள் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருணுமா, ஏன்னா இது மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகிறது மூலிமா அவரோட 25 வருஷம் அரசியல் வாழ்க்கை வந்து இங்கே பாலாகுது. அதனால இது மாதிரியான வீடியோக்கள் வரும்போது அதெல்லாம் அப்படியே பார்த்து செஞ்சுக்கணுமா. அந்த கட்சிகளுக்கே அந்த கட்சியோட தலைவர்களுக்கே கொஞ்சமாக அக்கறை இருக்கும். நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, நம்ம குடும்பத்தின் மீது இது மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்? அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கூட்டு வர அளவுக்கு ஒரு காரியம் நடக்க போதுன்னா அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? ஒரே ஒரு கில்மா வீடியோ வச்சு அவரை வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துடக்கூடாதான். அவரோட 25 வருஷ அரசியல் வாழ்க்கை அவரோட 25 வருஷம் அரசியல் பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம கணக்கு போடணுமா. ஒரே ஒரு கில்மா வீடியோ வச்சு அவரை பத்தி நம்ம வந்து முன்னெடுத்துடக்கூடாதான். இப்போ இவ்வளோ விளக்கண்ண கருத்து பேசுறல்ல, இந்த விளக்கண்ண கருத்து நீ எல்லாருக்கும் பேசணும்ல. எவ்வளோதோ ஒரு திமுக மீட்டிங் நடக்கும், அந்த திமுக மீட்டிங்ல ஏதோ ஒரு அடிமட்ட தொண்டை எவனோ ஒருத்தன் போதையில ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துருவான், அப்படி நடந்துட்டான அப்படின்னா அந்த ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்னா அதை வச்சு பெருசா வீடியோ போடுவோம்ல, அதை வச்சு எவ்வளவு பெருசா பாருங்க, எப்படி ஒழுக்கமே கிடையாது இந்த கட்சியில, இந்த கட்சியோட தலைவரே அப்படிதான், அவருக்கு வெளியில தெரிஞ்சு 3 பொண்டாட்டி வெளியில தெரியாம இன்னும் எத்தனையோ பேரோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ எவ்வளவு கேவலமா வீடியோ போட்டிருக்க. அப்ப நீ அப்பெல்லாம் இந்த விளக்கண்ண கருத்தை வந்து பேசணும், ஆனா அப்பெல்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டு இப்ப இவங்க ஆளு ஒருத்தர் மாட்டிட்டாரு அப்படின்னும் போது இந்த ஒரு வீடியோ ஒரு கில்மா வீடியோ வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது, அவரோட 25 வருஷ பயணத்தை வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு விளக்கணத்தனமா பேசிட்டு இருக்கா போல. இல்ல இப்ப அதே இடத்துல அந்த கேடி ராகவன் இடத்துல வேற ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க இருந்திருந்தா நீங்க என்ன ஆட்டம் ஆடிருப்பீங்க? ஏன்னா கேடி ராகவன் வந்து ஒரு பெண்ணோட வீடியோ கால் பேசினதுன்றது அவரோட தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஆனா அவர் அந்த வீடியோ கால் அவர் எங்க உட்காந்து பேசினாரு அப்படின்றதுதான் முக்கியம். ஒரு இந்து மதத்தோடைய ஒரு பூஜை ரூம், இந்து மதத்தோட சாமி போட்டோவெல்லாம் இருக்கு, அந்த பூஜை ரூம்ல உட்காந்து அவ்வளோ அசிங்கமான காரியத்தை செஞ்சாரு. அப்ப இந்த இடத்துல நீ வந்து குறைஞ்சபட்சம் நீ கட்சிக்காக பேசினாலும் இந்து மதத்தோட புனிதம் கெட்டு போச்சு, இந்து மத கடவுள்களை வச்சுட்டு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயே நியாயம் பேசியிருக்கணும். ஆனா அதை பேசாம இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்தக்கூடாது, 25 வருஷம் அரசியல் பயணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்ப நீ எப்படியா போட்டால் நீனு உன்னை தெரியுண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூளைய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல கடைசி அங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி வார் ரூம்ல வந்து யார் யாரையோ வந்து மிரட்டினாங்க, அந்த மாதிரி மாரிதாஸ் உங்களையும் அண்ணாமலை மிரட்டினதா ஒரு செய்தி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பல பேர் செய்தி வந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அண்ணாமலை வந்து மாரிதாஸை மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துருச்சு. அப்போ அண்ணாமலை உங்களுக்கு மிரட்டினது உண்மையா, அந்த வார் ரூம்ல உங்களே மிரட்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அந்த கேள்விக்கு மாரிதாஸ் ஒன்று பதில் சொன்னார் பாருங்க, சொன்னா அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பதில் சொன்னா போல. யாரோ ஒருத்தர் வார் ரூம்ல வந்து என்னை மிரட்டினா அது காமெடியா இல்ல, எவன்டா மிரட்டினது நினைச்சா அது பரவிக்கிட்டே இருக்கு. யாரா பரப்புறேன் பார்த்து வச்சுக்கிறேன், வேற எவன் கிடையாது, திமுக கிடையாது, இங்க பரப்புறாரு. இந்த வார் ரூம் சம்பந்தப்பட்ட நபர்களே பரப்புறான், தன்னை ஒரு பெரிய தலைவர் மாதிரி கட்டிக்கிறதுக்கு, தான் ஒரு பெரிய ரவுடி மாதிரி கட்டிக்கிறதுக்கு மாரிதாஸ் மிரட்டணும் பரப்பணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் மாரிதாஸுக்கும் இங்க பெரிய அளவுல ஒரு லடாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, இந்த ஆயிரக்கணக்கான ஃபேக் ஐடிகள், அவங்கள்ட்ட உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க யார்கிட்ட வேணாலும் சண்டை வளர்த்துக்கலாம், ஆனா என் தலைவன் மாரிதாஸ் கிட்ட மட்டும் உங்களுடைய வம்பை நீங்க வச்சுக்க கூடாது. அப்படி நீங்க வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், தலைவன் என்ன பண்ணுவாள் போல தெரியுமா, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுவாரு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் பேர் அண்ணாமலை, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒன்று இருக்குது, இந்த படத்து பேர் ரஜினிகாந்த் நடிச்ச படத்து பேர் அண்ணாமலை. அப்ப புரியுதா உங்களுக்கு, அண்ணாமலையோட படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய எல்லா படங்களையும் யார் தயாரிக்கிறாங்கன்னு புரியுதா, அதனால இவரோட வீட்டில் நீங்க இன்கம் டேக்ஸ் விடணும் அப்படின்னு சொல்லி
அண்ணாமலையோட வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரெய்டு வர்றதுக்காக பேசினாலும் பேசிடுவா போல. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை படத்தோட ஹீரோயின் யாரு பாத்தீங்கன்னா குஷ்பு. அந்த குஷ்பு இன்னைக்கு பாஜகவுல இருக்காங்க. அப்ப இந்த இங்க பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா சதிக்கு பின்னாடி குஷ்பும் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி குஷ்பு பக்கமா ஒரு ரவுண்ட் அடிச்சாலும் அடிச்சிருவா போல. அதனால யாருக்கிட்ட வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, எங்க தலைவர் மாரிதாஸ் கிட்ட மட்டும் நீங்க வம்பு வச்சுக்காதீங்க. அப்படி வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தாத்தா கொள்ளு தாத்தா ஜிகிடு தாத்தா பகுடு தாத்தா வரைக்கும் எல்லாருமே வரிசையில ஊத்து நாரச்சிருவா போல. பி கேர்ஃபுல். அப்புறம் இறுதியா மாரிதாஸ் வந்து ஒரு மிரட்டல் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அந்த மிரட்டல்லாம் பார்த்தா இந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் சும்மா மிரண்டு போயிருப்பாங்க. சில தலைவர்களை தாஜா பிடி பொழைக்கிறதுக்காக கண்ட இடத்துல வாயை வச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அரசியல் கட்சியவே ஒட்டுமொத்தமாக கெடுத்து குட்டிச்சலாகி இருக்கானுங்க. நமக்கு பெரிய அளவில் ஒருத்தரோட ஆதரவு இருக்கு, நம்மளால எதுவும் பேச முடியும் எதுவும் செய்ய முடியும்னா இலக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே அவன் லிமிட்டோட கரெக்டாக அதாவது வேலையை பார்த்தானா அது நல்லா இருக்கும். இதான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி இளைய தளபதி அன்னைக்கே சொன்னா போல. இதே மாரிதாசு என்னன்னா பேசியிருக்கிறாரு, இந்த திமுக வந்து அப்படி திமுகவுக்கும் அல்கொய்தாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இவரு தான் வாய்க்குள்ளேயே பேசினா போல. அதுக்கப்புறம் பத்திரிகை துறையில யார் யாரெல்லாம் பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்களோட வேலையெல்லாம் போற அளவுக்கு வேலையை செஞ்சு விட்டா போல. அதுக்கப்புறம் விவசாயிகள் அந்த விவசாய மசோதா வந்த டைம்ல என்ன பண்ணார்னா, விவசாயிகள் தான் விவசாய நிலங்களை கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் பேசினாப்புல. அப்புறம் வந்து தப்லீக் ஜமாத்து தான் கொரோனாவை பரப்புறாங்க, தப்லீக் ஜமாத்தையோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சாது மௌலானா இவர் தான் இதுக்கு தலைமை தாங்கி இந்த கொரோனா வந்து இந்தியா முழுக்க பரப்புறதுக்கு காரணமாக இருக்காருன்னு சொல்லி இதே மாரிதாஸ் தான் வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி வீடியோ போட்டாப்புல. ஆனால் இன்னைக்கு பாருங்க அதே வாயால் இருந்து இந்த மாதிரி தமிழக பாஜகவுக்குள்ள எப்படியாப்பட்ட வார் ரூம் மிரட்டல்கள் நடக்குது இதெல்லாம் உண்மைதான். அங்கே அந்த ஆபாச வீடியோக்கள் மூலிமா ஹனி ட்ராப் நடக்கக்கூடியது அதெல்லாம் உண்மைதான். இவங்க பொம்பளை மேடலில் ஈஸியாக விழுந்துருவாங்க அப்படின்ற வரைக்கும் இதே மாரிதாஸோட வாயால் இன்னைக்கு தாமரையோட ஒட்டுமொத்த அசிங்கத்தையும் அந்த தாமரையோட ஒட்டுமொத்த அரசியல் அசிங்கத்தையும் இதே மாரிதாஸோட வாயாலே இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் மாறிப்போச்சு. அதுதான் காற்று ஒரு பக்கமே எப்பவுமே வீசிட்டு இருக்காது, எல்லா பக்கமும் ஒரு நாள் வீச தான் செய்யும். அப்போ எல்லா பக்கமும் அவங்க நாத்தம் வரதான் செய்யும். இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு மாரிதாஸ் இந்த அங்கே நடக்கக்கூடிய அரசியல் அந்த அசிங்கங்கள வெளியில் பேசுன மாதிரி கூடிய சீக்கிரமே இந்த தாமரை எவ்வளோ மோசமான ஒரு அரசியல் அப்படின்ற அந்த புரிதல் இனி இந்திய மக்களுக்குமே கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. கமிங் சூன்.